ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தடி மாடு சேனல். ஈரோட்டிலிருந்து ஜஸ்ட் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பவானி சிட்டிக்குள்ளே இருக்கிற ரொம்பவே அழகாக நடந்தான் இன்றைக்கி நாம் போக போகிற காலிங்கராயன் அணைக்கட்டு. வீக்கெண்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். இங்கே ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கன்னு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு அட்டகாசமான என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்டு, 10 பைசா செலவு இல்லாமல். வாங்க காலிங்கராயன் அணைக்கட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணுறதோட எப்படி அங்கே ரீச் பண்ணலாம், அங்கே என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலிங்கராயன் அணைக்கட்டுக்கு போகிறக்கு முன்னாடி இதோட வரலாறை கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி நதி இணைப்பை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடியே குறுநில மன்னரான காலிங்கராயர் பவானி ஆற்றை நொய்யலாறும் அப்புறம் அமராவதி ஆற்றோட இணைச்சி எல்லாருக்கும் முன்னாடியே இருந்திருக்காரு. பவானி ஆற்றுக்கு குறுக்க தடுப்பணை கட்டி அந்த தண்ணீரை 90 கிலோமீட்டருக்கு வாய்க்கால் வெட்டி பல ஊர்களுக்கு இப்போ அது விவசாய பாசனமாக இருக்குது. அந்த வாய்க்கால் தான் இப்போ கோண வாய்க்கால்னும் காலிங்கராயன் வாய்க்கால்னு சொல்கிறாங்க. மே 5ஆம் தேதி இந்த வாய்க்கால் வந்து முதல் முறையாக பயன்பாட்டுக்கு வந்ததுனால இந்த நாளை வந்து காலிங்கராயன் தினமாகவும் கொண்டாடுறாங்க. சரி, வாங்க காலிங்கராயன் அணையை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் காலிங்கராயன் அணையோட மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ இதில் எல்என்டி ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்குங்காட்டி இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம சுற்றி தான் போயாகணும். 1.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். போகிற வழி வந்து ரொம்பவே சுற்றி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். உத்தண்டராயர் கோயில்னு சொல்லி லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வந்துருங்க. அது எக்ஸாக்டாக கொண்டு வந்து காலிங்கராயன் அணைக்க விடும். கோயிலும் காலிங்கராயன் அணையும் சேர்ந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். இங்கே சேஃப்டி பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா எப்பவுமே இங்கே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரதாக இருந்தால் கூட தாராளமாக வரலாம். நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். வியூ காட்டுற பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் போன வாரம் வந்திருந்தோம், இந்த வாரம் வந்திருக்கோம். இப்போ இது எங்களோட ரெகுலர் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. நாங்கள் போன வாரம் வந்ததை விட இந்த வாரம் கொஞ்சம் தண்ணி கம்மி தான், ஏன்னா வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டாங்க. இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிக்க வேண்டியது. தண்ணி கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா பாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றுற இடத்துலையும் நடந்து போங்க, அங்கே தான் பாசம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வழுக்காது. இங்கே ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் வந்தாலும் குளிக்கிற மாதிரியான பிரம்மாண்டமான இடம் இருக்குது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க குளிக்கிற மாதிரி ஆழமான பகுதி இருக்குது. ஸ்விம்மிங் தெரியாதவங்க, குழந்தைங்க, பெரியவங்க குளிக்கிற மாதிரி ஆழம் கம்மியான இடமும் இங்கே இருக்குது. அதனால் இங்கே யார் வந்தாலும் ஹாப்பி என்னாச்சு. நாங்கள் போயிருந்தப்போ லோக்கல் பாய்ஸ் எல்லாம் செம்மையாக ஸ்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் செம் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம எவ்வளோ டென்ஷனில் போனாலும் சரி, இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க வைபு நமக்கும் ஒட்டிக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் உங்களுக்கு வெளியே போக மனசே வராது, பசி எடுக்கிற வரைக்கும். இங்கே இருக்கிற ஒரே ட்ராபேக்னால் இந்த இடத்துல சாப்பாட்டு கடையோ பெரிய அளவில் ஸ்நாக்ஸோ கிடைக்காது. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிட்டிக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். போகிறப்ப மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபேமிலியாக வரவங்க இங்கே சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ரெண்டாவதாக, நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, எத்தனை டூ வீலர் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. ஆனால் காராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கும். நான் மேலே சொன்ன ரெண்டு விஷயமே இருந்துச்சுன்னா, இது கொடிவேரியோடவே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். நாங்கள் அங்கே மாங்காயும் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடியே காலிங்கராயன் அணைக்கு போன அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.